இப்பொழுது இந்திய ஒன்றியம் என்று அழைப்பதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசு என்ற அடுத்தம் திருத்தமாக மோடி அவர்களிடமே பேசிய பிறகு ஒன்றியம் என்ற சொல்லை எப்படி பயன்படுத்தலாம் என்று சிலர் சில கேள்விகளை கேட்க துவங்கியுள்ளார்கள். ஒன்றியம் என்றாலேயே இந்தியத்திற்கு எதிரானது என்பதைப் போலவும் பேசி வருகிறார்கள். ஒன்றியம் என்பது அவர் கண்டுபிடித்த சொல் அல்ல, ஸ்டாலின் அவர்கள் கண்டுபிடித்த சொல் அல்ல. ஒன்றியம் என்பதை சட்ட ரீதியாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அங்கு உள்ள அந்த சொல் இந்தியாவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இந்தியா என்கிற பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என்ற ஒரு அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்ட அரசியல் சட்டத்தின்படி இந்தியா என்பது ஒன்றியம், மாநிலங்களின் ஒன்றியம் என்பது அரசியல் சட்டத்திலேயே உள்ள ஒன்று. அப்படி இருக்கின்ற பொழுது அதை பயன்படுத்தியது எவ்வாறு தவறாக முடியும், அல்லது கேள்விக்குரியதாக முடியும், சந்தேகத்திற்குரியதாக முடியும் என்ற கேள்வி வருகிறது. ஒன்று புரிகிறது, இந்தியா ஒன்றியம் என்பதை அரசியலமைப்பு அடுத்தமாக கூறிவிட்டது. நடைமுறையில் அப்படி இருக்கக்கூடாது என்று விரும்புபவர்கள் ஒன்றியம் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்வதை விரும்பவில்லை என்று பொருள். சட்டத்தில் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், நடைமுறையில் நாங்கள் ஒற்றை தேசமாகத்தான் இருப்போம் என்று நினைக்கின்ற நிலையில் உள்ளவர்கள் அவர்களால் மட்டும்தான் இப்படி ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய முடியும். சட்ட ரீதியாக மாநிலங்களின் ஒன்றியம் பஞ்சாயத்துகளின் ஒன்றியம் அல்ல. இதே ஒரு சில இனியும் சொல்லப்போனால் வக்கிரபுத்தி படைத்தவர்கள் அதை பஞ்சாயத்து ஒன்றியம் மாதிரி மாநிலங்கள் ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறார். பஞ்சாயத்து என்று கூறுகின்ற பொழுதே அது உள்ளாட்சி அமைப்பு என்று வருகிறது, லோக்கல் கவர்மெண்ட். ஆனால் ஸ்டேட் என்பதற்கான விளக்கம் என்பதை நீங்கள் எந்த அகராதியிலையும் பாருங்கள், எந்த நடைமுறையிலையும் பாருங்கள், அரசியலமைப்பை பற்றி பேசிய அனைவர்களது உரைகளையும் பாருங்கள். அந்த உரைகளெல்லாம் கேட்ட ஸ்டேட் என்பதற்கு அவர்கள் இறையாண்மை கொண்ட அரசினை உடைய பகுதி என்று வரும். ஒரு டெரிட்டரி, ஒரு நிலப்பகுதி, அதன் அரசு, அந்த அரசிற்கு இறையாண்மை இருக்கின்ற பொழுது ஸ்டேட் ஆகிறது. அந்த இறையாண்மை இல்லாவிட்டால் டெரிட்டரி, நிலப்பகுதி ஆகிறது. டிஸ்ட்ரிக்ட் என்று வருகின்ற பொழுது அவர் நிலப்பகுதி, தாலுக்கா என்று வருகின்ற பொழுது நிலப்பகுதி. ஆனால் ஸ்டேட் என்று வருகின்ற பொழுது ஆளுமை உடைய, இறையாண்மை உடைய ஒரு அமைப்பு என்று வருகிறது. இந்தியாவை யூனியன் ஆஃப் டெரிட்டரிஸ்னு அவங்க குறிப்பிடலை, குறிப்பிட முடியாது. அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று குறிப்பிடுகின்ற பொழுது மாநிலங்கள் என்பதை ஆளுமை நிறைந்த அரசுகளை கொண்ட நிலப்பகுதியை கொண்ட மக்கள் என்றும் பொருள்படும். இறையாண்மை இல்லாவிட்டால் ஸ்டேட் என்ற சொல்லுக்கு பொருளே இருக்காது. ஸ்டேட் என்பது இறையாண்மை கொண்ட அரசே உடைய நிலப்பகுதி என்று பொருள் ஸ்டேட். இந்தியா அப்படிதான் ஸ்டேட். ஏனால் சுதந்திரம் அடைந்த பொழுதுதான், அதை அடைவதற்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது, 563 மன்னராட்சி பகுதிகளை கொண்டிருந்தது. அன்று காஷ்மீர் இல்லை, மணிப்பூர் இல்லை, சிக்கிம் இல்லை, நம்முடன் இல்லை. இவையெல்லாம் எப்படி இணைந்தன? அவற்றையெல்லாம் இவர்கள் உருவாக்கி கொள்ளவில்லை, விருப்பம் தெரிவித்து இணைந்த மாநிலங்கள் என்பதாக வைத்து கொள்ள வேண்டும். மாநிலங்கள் இணைவதற்கு, ஒரு பொது அமைப்பில் இணைவதற்கு முன்வருகின்றன என்ற பொருள். ஆங்கிலேயன் காலத்தில் தான் இந்திய அரசு என்பது உருவாக்கப்பட்டது. 1773 ஆண்டு அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் என்று வரிப்பின சட்டத்தின்படி தான் அது இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்டது, இந்திய ஆட்சியை முறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. அப்பொழுதும் கூட இந்த பகுதி அந்த ஆளுநருக்கு, கவர்னர் ஜெனரல் என்று கருதப்பட்டவர் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்று தான் குறிப்பிடப்பட்டார். அன்றும் கூட இந்தியாவில் இன்று காணுகின்ற துணை கண்டத்தில் மும்பை தனி, பாம்பே என்பது தனி, சென்னை என்பது தனி, கல்கத்தா என்பது தனி, மூன்று பகுதிகள் இன்று அதற்கு ஒன்றியமாகத்தான், அதை ஒன்றிப்பதற்காகத்தான் கவர்னர் ஜெனரல் என்ற ஒரு பதவி உருவாக்கப்படுகிறது.
கவர்னர் ஜெனரல் பதவி உருவாக்கப்படுகின்ற பொழுது மாநிலங்களில் கவர்னர்கள் இருக்கின்றார்கள், மாநில ஆளுநர்கள் இருக்கின்றார்கள். ஆளுநர்களை கொண்ட ஒரு பன்மைத்தன்மை கொண்ட ஒரு அமைப்பு என்பதாகத்தான் அதன் பொருள். அதற்கு பிறகு நாம் பார்க்கின்றோம் பிரிட்டிஷ் இந்தியா எப்படி இது வருகிறது, கூட்டாட்சி எப்படி வருகிறது. இந்தியாவை ஒற்றை ஆட்சியாக உருவெடுக்க வைக்க முடியாது என்பதை லாலா லஜபதி ராயை ஒப்புக்கொண்டார். ஆரிய சமாஜத்தில் ஈடுபாடுடைய லஜபதி ராய் அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்பதாக விடுதலைக்கு பிறகு உருவாக வேண்டும் என்று கூறியவர். தன்னாட்சி வேண்டும் என்று கேட்கின்றீர்களே, பல மாநிலங்கள் இருக்கின்றனவே, எதிர்கால இந்தியா, ஆங்கிலேயர் இந்த நாட்டை விட்டுவிட்டால் எப்படி இந்தியா இருக்கும் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்பதாக இங்கு இருக்கும் என்று சொன்னார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் கூட ஏற்றுக்கொண்டது இந்தியாவின் பன்முகத்தன்மையை. ஒற்றை அமைப்பாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று சொன்னவர்கள். அப்படித்தான் அந்த உருவாக்கம். இந்தியா என்பதுவே எந்த ஒரு ஆவணத்தில், அதற்கு முந்தைய ஆவணத்திலும் இல்லாத ஒன்று. இவர்கள் கூறுகின்ற புராணங்களிலும் இல்லை, இவர்கள் கூறுகின்ற எந்த ஒரு நூலிலும் இல்லாத ஒன்று இந்தியா என்பது. ஆங்கிலேயர் அல்லது அந்நியர்கள் தான் இந்த நிலப்பகுதியை சுட்டுவதற்காக இந்தியா இண்டீஸ் பன்மையில் அதுவும் சொன்னார்கள், வெஸ்ட் இண்டீஸ், ஈஸ்ட் இண்டீஸ் என்பதாக சொன்னார்கள், கிழக்கிந்திய பகுதிகள், மேற்கிந்திய பகுதிகள் என்பதாகலாம் இந்தியா என்பதை மையப்படுத்தி வந்தது. அமெரிக்காவில் இருக்கின்ற மக்களையே ஐரோப்பியர்கள் அல்லாத காரணத்தினால் அவர்கள் இந்தியர்கள் என்று அழைத்தார்கள். இன்று பிறகு அவர்களை சிவப்பிந்தியர்கள் என்று மாற்றினார்கள். இந்தியா என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் அந்நியர்கள். அவர்கள் வசதிக்கேற்றவாறு ஒரு அரசாங்கத்தை கொண்டார்கள். இந்துஸ்தான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் இஸ்லாமியர்கள். ஸ்தான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர்களே இந்தியாவுக்கு வெளியே மத்திய ஆசியாவைச் சேர்ந்தவர்கள். கஜகிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் என்பதாக பல ஸ்தான்கள் வரும், ஆப்கானிஸ்தான். இந்த ஸ்தான் என்ற சொல் செமெட்டிக் பகுதியைச் சேர்ந்த மக்கள் கையாளுகின்ற சொல். இந்துகுஷ் மலைக்கு கிழக்கே இருக்கின்றவர்கள் அவர்களை அந்த சிந்து என்ற இந்து பகுதியில் வாழ்பவர்கள் என்பதற்காக இந்துஸ்தான் என்று குறிப்பிட்டார்களே தவிர இந்து தேசத்தவர், இந்து மதத்தவர் என்பதை அவர்கள் குறிப்பிடவில்லை. ஒரு நிலப்பகுதியை குறிப்பிட்டார்கள். இந்து என்பதை இங்கே உள்ள இலக்கியங்கள் சமஸ்கிருதமோ பிராகிருதமோ மற்றவையோ படைக்கவில்லை. பாரதம் என்ற சொல் அதிலும் சிக்கல் இருக்கிறது. இந்தியா என்கிற அல்லது பாரதம் என்பதாகத்தான் சொல்லுவார்கள். ஏன் ஒற்றை சொல்லை போட முடியவில்லை? ஏனென்றால் பரதன் என்பவன் இந்தியாவை ஆண்டதாக சரித்திரம் கிடையாது. பரதன் என்ற சொல்லிருந்து பாரதம் வருவதாக சொல்லுகின்றார்கள். இரண்டு பரதன்களை பார்க்கின்றோம். இந்த மேரு மந்திர புராணம் போன்ற சமண இலக்கியங்கள், சமண புராணங்கள் வருகின்ற பரதன், ரிஷபதேவரின் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளில் ஒருவன், அவன் இமயமலை பகுதியை சக்கரவர்த்தியாக ஆண்டான் என்று சொல்லுவது சமண புராணம், ஜெயின புராணம். பிறகு விஸ்வாமித்திரன் மேனகைக்கு பிறந்த மகள் துஷ்யந்தனை காதலித்து மனம் செய்து கொண்டால் அந்த திருமணத்தில் பிறந்த பையன் பரதன் என்பதாக பரதன். ஆனால் வேதத்தில் உள்ளது பரதர் என்ற இனக்குழுவை பற்றித்தான் ரிக்வேதத்தில் இருக்கிறது. இந்தியா முழுமை ஆரியவர்த்தத்தை ஆண்டவர்கள் பரதர்கள் என்பதாக எந்த குறிப்பும் கிடையாது. ஒரு சிறு பகுதியாண்டு சிறு நிலக்குழு மக்கள், அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஐந்து ஆரிய இனக்குழுக்களில் ஒரு இனக்குழு அதில் அந்த இனக்குழு திருசு என்ற இனக்குழுவின் உட்குழுவாக பரதர் குறிப்பிடப்படுகின்றார்கள். ஆகவே பரதர் என்பது இந்தியாவை சுட்டாது, வடமேற்கு இந்தியாவை சுட்டும் அல்லது இமயமலை பகுதியை சுட்டுமே தவிர இந்தியா முழுமையும் ஆண்டதாக எந்த வரலாற்று ஆதாரமும் கிடையாது. ஆக பரதம் என்ற சொல்லை வலியுறுத்துபவர்கள் புராணங்களை வரலாறுகளாக மாற்ற முற்படுவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் இந்தியா என்ற சொல் இருந்தே ஆக வேண்டும். அந்த இந்து உணர்வாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது பாரதம் என்று குறிப்பிட்டார்களே தவிர அடிப்படை பாரதம் என்கிற இந்தியா அல்ல, இந்தியா என்கிற பாரதம் குறிப்பிட்டார்கள். அது ஒரு நிலப்பகுதி சுட்டுவது. இந்த நிலப்பகுதியில் 56 தேச மன்னர்கள் என்று அவர்களது மரபுகள் குறிப்பிடுகின்றன. 56 தேசங்கள் என்றால் என்னென்ன தேசம்? ஒரே தேசம் அல்ல, 56 தேசங்கள், 56 மன்னர்கள், பல பரம்பரைகள், வம்சங்கள் இருந்ததாக சமஸ்கிருத இலக்கியங்களே கூறுகின்றன.
ஒற்றை இந்தியா என்பது சமஸ்கிருத இலக்கியத்தில் இல்லாத ஒன்று. இந்தியாவின் பன்முகத்தன்மை என்பது காலங்காலமாக நிரூபிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அவர்களுக்குள் உள்ள அந்த தொடர்புகள், அந்த கூட்டு நடவடிக்கைகள் பல வரலாற்று சிக்கல்களால் உருவாக்கப்பட்டவை. ஒருவர் படையெடுத்து வருகின்றார் என்றால் அந்த எல்லைப்புறத்தில் உள்ளவர்கள் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். இப்படித்தான் வந்ததை தவிர அப்பொழுதும் கூட இந்திய கூட்டமைப்பு உருவாகவில்லை. முகலாயர்கள் ஆண்டார்கள், அதற்கு பெயர் முகலாய சாம்ராஜ்யம் என்று இருந்ததே தவிர இந்திய சாம்ராஜ்யம் என்பதாக இருக்கவில்லை. மௌரியர்கள் அசோகன் காலத்தில் மௌரியர்கள் ஆண்டார்கள், அப்படி தமிழ்நாடு வரைக்கும் அவருடைய ஆளுமை நீடித்தது. ஆனாலும் அதற்கு பெயர் மௌரிய சாம்ராஜ்யமே தவிர இந்து சாம்ராஜ்யம் அல்ல. இந்து என்பதே இந்தியா என்பதாக மருவி அதை பயன்படுத்துகின்ற பொழுது அதை நவீன காலத்திற்கு மட்டும்தான் சேர்த்து பார்க்க முடியுமே தவிர அதை கல் தோன்றி மண்தோறா காலத்திலிருந்து இந்து தேசம் இருப்பதாக சொல்லுவது என்பது உண்மையை மறைக்கின்ற உள்நோக்கம் கொண்ட ஒன்று. சரி, இதில் வந்து மாநிலங்கள் வருது. 1947 வர்ற சமயத்திலையும் இந்த இளவரசர்கள் மன்னர்களது அவையை, அது ஆங்கிலேயர்கள் அமைத்த அவை, சேம்பர் ஆஃப் பிரின்சஸ், அந்த அவையில் இணக்கம் தெரிவித்தவர்கள் தான் இந்தியாவில் இணைந்தார்கள். அந்த மாவட்டங்கள் கர்நாடகம் பிறகு தோன்றியது, ஆனால் மைசூர் முன்னால் இருந்தது. கேரளம் பின்னர் தோன்றியது. திருவிதாங்கூர் மன்னராட்சி முன்னர் இருந்தது. நிஜாம் ஆட்சி முன்னர் இருந்தது. இவையெல்லாம் இணைவதற்காக ஒரு ஒன்றியம் ஒன்று தேவைப்பட்டது. புது நாடுகளையும் இணையலாம் என்பதற்காகத்தான் இந்த யூனியன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. யூனியன் என்று வருகின்ற பொழுது அந்த யூனியன் இணைகின்ற மாநிலங்களுக்கு உரிமைகள் என்பது அவைதான் அடிப்படை உரிமைகள். இங்கிலாந்து ஒற்றையாட்சி நாடு, பிரிட்டன் என்று நாம் சொல்லுகின்ற ஒற்றையாட்சி நாடு. அந்த ஒற்றையாட்சி நாட்டிலிருந்து அயர்லாந்து போரிட்டு பிரிந்தது. இன்றைய சொல்ல அயர் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அயர்லாந்து போரிட்டு பிரிந்தது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் அதிலிருந்து போரிட்டு பிரிந்த நாடுகள் முதல்ல வந்து போரின் மூலமாக, கிளர்ச்சியின் மூலமாக பிரிந்த நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. அப்பொழுதும் கூட இந்த ஆங்கிலேயர்கள் குடியேறி உருவாக்கிய 13 காலனிகள் அங்கிருந்தன. அந்த 13 காலனிகளை ஒருங்கிணைத்து ஒன்றியமாக செய்தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்பதாக உருவானது. அடிப்படை என்பது என்ன என்பது முக்கியம். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று வருகின்ற பொழுது ஸ்டேட்ஸ் என்பது ஆளுமை கொண்ட மாநிலங்களுக்கு ஒரு ஒன்றிய அமைப்பு என்பதாக பொருள் இருக்கிறதே தவிர ஒன்றிய அமைப்பினால் உருவாக்கப்படுகின்ற உபக்கிரகங்களாக இவை இருக்க முடியாது. இதை அனுபவத்தின் வாயிலாக, கசப்பான அனுபவத்தின் வாயிலாக ஆங்கிலேயர்களே ஒப்புக்கொண்டார்கள். இன்று கனடா இருக்கிறது, அது பல மாநிலங்களை கொண்ட நாடு. அந்த மாநிலங்கள் பிரிவினை கேட்கவில்லை என்பதெல்லாம் முக்கியம். பிரிவினை கேட்காத அளவிற்கு நிலைமை இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இன்றும் கூட மாநிலத்தில் கியூபக்கில் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அந்த பிரெஞ்சுக்காரர்கள் கியூபக்கை தனி நாடாக செய்ய வேண்டும் என்ற அரசியல் இயக்கமும் இருக்கிறது. ஆனால் அதை தேச விரோதம் என்று கனடா சட்டங்கள் பார்ப்பதில்லை, கனடா மக்கள் பார்ப்பதில்லை. மாறாக தேர்தலில் அதே ஒரு முக்கிய விஷயமாக வைத்து கொண்டு போட்டியிடுவதற்கு கூட அனுமதிக்கின்றார்கள். ஒரு ரெஃபரண்டம் என்பதை போல உங்களுக்கு கியூபக் தனி மாநிலமாக விடுபட வேண்டுமா வேண்டாமா என்ற இந்த வாக்கெடுப்பு நடக்கிறது. இந்த ஒற்றையாட்சியை கொண்ட இங்கிலாந்தில் சமீபத்தில் கூட ஸ்காட்லாண்டு பிரிவு மக்கள், ஸ்காட்டிஷ் இயக்கங்கள் இருக்கு, தனியாக பிரிந்து போக வேண்டும் ஒரு வாக்கெடுப்பு நடத்துகின்றார்கள். தனியாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது உண்டு. இல்லாமல் பார்த்து கொள்கிறோம் என்பதாக ஆங்கிலேயர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே அதை மக்களுக்கு சொல்லி மக்களை அவர்கள் இனியும் சொல்லப்போனால் அதை அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி அதன் வாயிலாக தனி ஸ்காட்லாந்து நாடு உருவாவதற்கு எதிராக ஸ்காட்டிஷ் மக்கள் வாக்களிக்கின்றார்கள். தனி கியூபக் உருவாவதற்கு எதிராக அந்த கியூபக்கில் உள்ள பிரெஞ்சு மக்களே வாக்களிக்கின்றார்கள். எந்த ஒரு அரசியல் அமைப்பும் மக்களின் விருப்பம் சார்ந்ததாக, நம்பிக்கை பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயக அரசியல். மக்களின் விருப்பம், மக்களுக்கு தேவை இருக்கிறது. இந்தியா சிதறண்டு விடக்கூடாது என்பது மக்களின் தேவை. மறுபடியும் நம்மை வந்து அந்நியர்கள் ஆண்டு விடக்கூடாது என்பது மக்களின் தேவை.
ஆகவே தங்களது உரிமைகளை விட்டு கொடுக்காமல் தங்களை அந்நியரிடம் பாதுகாப்பதற்காக ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டியது மக்களுக்கு தேவை. அதனால்தான் மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த மாநில உரிமை இரண்டாம் தரம், மற்ற ஆட்சி என்பது மைய ஆட்சி என்பது முதல் தரம் என்று இவர்கள் கூறுவது என்பது ஜனநாயகத்துக்கு முரண்பட்டது. இன்றும் கூட அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, மாநில அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டு விட்டன, அதில் அத்துமீற முடியாது. ஆஸ்திரேலியாலாம் அதே போல் மாநிலங்கள் இருக்கின்ற மாநிலங்களே இங்கே இன்னும் சொல்லப்போல் குடியேறியவர்கள் தான் மாநிலத்தை உருவாக்கினார்கள். அங்கே இருந்த பூர்வகுடிகள் அடிக்கப்பட்டு விட்டார்கள். குடியேறியவர்கள் கூட தனித்தனி குடியேற்றங்களாக வருகின்ற பொழுது நீங்களாம் ஒரு பகுதியில் வந்துடுறீங்களே, எல்லாருமே இங்கிலாந்திலிருந்து வந்த சிறை கைதிகள் தானேன்னு சொல்லிட்டு ஒற்றை நாடுன்னு அவங்க பேசலை. ஜனநாயகம் வந்து அதிகார பரவல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள். ஆகவே ஆஸ்திரேலிய கூட்டாட்சியிலும் கூட மாநில உரிமைகள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஏனென்றால் அதுவும் ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். உலகத்தில் இல்லாத ஒரு புதுவிதமான கூட்டாட்சியாக இந்தியா இருக்கணும். கூட்டாட்சி என்ற பெயர், ஒற்றையாட்சி என்ற நடைமுறை இருக்க வேண்டும் என்று வக்கிரமாக சிலர் சிந்திக்கின்றார்கள். அப்படி சிந்தித்தால்தான் ஒரு சிறு பிரிவினரின் அதிகாரம், ஆதிக்கம் என்பதை அனைவர் மீதும் செலுத்த முடியும் என்று பார்க்கின்றார்கள். அந்த சிந்தனை கொண்டவர்கள் அல்லது அந்த சிந்தனையால் தாக்கம் பெற்றவர்கள் தான் இந்த ஒன்றியம் என்ற சொல்லை இவர்கள் ஒரு விவாத பொருளாக மாற்ற முடியும். இந்தியா அரசியலமைப்பு சட்டப்படியே ஒன்றியமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகின்றோம். ஒன்றியம் என்று வருகின்ற பொழுது ஒன்றியத்தில் இணைகின்ற அந்த மாநிலங்கள், இறையாண்மை கொண்ட மாநிலங்களின் இறையாண்மை பறிக்கப்பட வேண்டும் என்ற நிலைமை வரக்கூடாது. இறையாண்மையுடன் கூடிய மாநிலங்கள் தான் ஸ்டேட்ஸ். ஆகவே இந்த இறையாண்மையை வலியுறுத்தி சொல்வதற்காக மாநிலங்களின் ஒன்றியம் என்று ஒரு முதல்வர் சொன்னார், அவர் அரசியல் விழிப்பு கொண்டவர், அரசியல் தெளிவு கொண்டவர், அரசியல் பிடிப்பு கொண்டவர், மாநில உரிமைகளில் சமரசம் செய்யாதவர் என்று பொருளாகிறது. ஆகவே இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கியது மோடி அரசு. நாம் கூட்டாட்சி, மத்திய அரசு, மாநில சுயாட்சி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம். முரசொலி மாறன் ஒரு பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். ஆல்ரெடி அருணா அவர்கள் அதை பற்றி ஒரு விளக்கமான அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். நாஞ்சில் மனோகரன் அவர்கள் உரைகள், மிக அற்புதமான உரைகள் வந்திருக்கின்றன. கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள் ராஜமன்னார் கமிட்டியை போட்டார். அதன் அறிக்கைகளை கூட மாநிலங்களில் எத்தகைய அந்த பொறுப்புகளும் உரிமைகளும் உறுதி செய்யப்பட்டால் உண்மையான ஜனநாயக கூட்டாட்சி இருக்க முடியும் என்பதற்காக அந்த அறிக்கை கூறியது. பிரிந்து செல்ல வேண்டும் என்றது வேறு. இப்போ சோவியத் யூனியனில் வந்து பிரிந்து செல்லக்கூடிய உரிமையுடன் உடைய மாநிலங்கள் சொன்னாங்க, யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிபப்ளிக், ஒரு பொது உடைமை இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட கூட்டாட்சி. கூட்டாட்சிக்கு என்ன நோக்கம்? ஏனென்றால் அங்கே இஸ்லாமிய நாடுகள் இருந்தன, பௌத்த நாடுகள் இருந்தன, கிறிஸ்துவ நாடுகள் இருந்தன. பலவித மத அடிப்படையில் பலவிதமான பகுதிகள், பண்பாட்டு அடிப்படையில் பலவிதமான மொழிகள், மொழிகள் அடிப்படையில் பலவிதமான மொழிகள். அந்த சூழலில்தான் இந்திய உலகிலேயே முதலாக துவக்கப்பட்ட அந்த சோவியத் யூனியனும் கூட மாநிலங்களின் ஒன்றியம் என்பதாகத்தான் அறிவித்தார்கள். சோவியத் ரிபப்ளிக் என்ற வார்த்தை, குடியாட்சிகள், இது நாடை விட அதிகமாக போயிடுச்சு, குடியாட்சிகளின் ஒன்றிப்பு, ஒன்றியம் என்பதாக அறிவித்தார்கள். ஆனால் அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த சோவியத்தினுடைய சட்ட அமைப்பில் வந்து பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய மாநிலங்களை அவர்கள் படைத்தார்கள். எந்த மாநிலமும் அந்த வச்சுட்டு பிரிஞ்சு போலேயே. எப்பொழுது கார்ப்பரேட்டுகள் சதியால் சோவியத்தியுடன் சிதறுண்டதோ, பொது உடைமை ஆட்சி குலைந்ததோ, அது மதவெறியால் மற்றவர்கள் தூண்டிவிடப்பட்டார்கள். இஸ்லாமிய ரிபப்ளிக் என்றும் புத்த மத இயக்கம் கொண்டு என்றும் அந்த சோவியத்தின் சிதைக்கப்படுவதற்கு அந்த சட்ட அமைப்பு காரணமல்ல, இந்த பொருளாதார சுரண்டல் சக்திகள் தான், அரசியல் சுரண்டல் சக்தி தான் காரணம். அப்படி இருக்கிறதா? இப்படி இருக்கின்றபடி இந்தியாவில் வந்த பிரிவினை நோக்கமாக இருந்தால்தான் யூனியன் சொல்லான்னு எந்த அகராதியை பார்த்து எந்த மேதை சொல்லுகின்றார் என்று புரியவில்லை. மாநிலம் என்றால் இறையாண்மை, மாநிலத்துக்கு இறையாண்மையை மறுக்கப் போயிடலாம். அப்போ கூட்டாட்சியில் என்ன இறையாண்மை? சாவரண்டி இஸ் ஷேர்டு, பங்கிடப்படுகிறதுன்னு பொருள். அதனால தான் 1946 டிசம்பரில் அந்த முதன்முறையாக அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி விவாதிக்கிற அமைப்பை அந்த மன்றம் மாறிய பொழுது நேரு கொடுத்த அந்த ஒரு
அந்த என்ன சொல்ல போனால் அந்த கை த பிரின்சிபிள்ஸ் அப்பான் விச் த கான்ஸ்டியூஷன் டு பி மேடுன்னு சொல்கிற அரசியலமைப்புக்கான அடிப்படைகளை பற்றி அறிக்கை அவர் கொடுக்குறார். அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்கிறார், ஒன்றிய அரசு என்பது அதற்கு தரப்படுகின்ற அதிகாரங்களை மட்டுமே வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன? இந்த துணை கண்டத்தின் பாதுகாப்பு, டிஃபென்ஸ், ஒரு பொது நாணயம், கரன்சி, அயல் நாடுகளுடன் உறவு, படை, இவற்றை நாட்டை பாதுகாப்பான படை, இவற்றை வைத்து இவற்றையெல்லாம் இந்த ஒன்றியத்தில் வைத்துக்கொண்டு பிற பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் மாநிலங்களுக்கு தந்துவிட வேண்டும்னு அவர் கொடுத்த முதல் இது இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் பிரிஞ்சு போனா, ஏனென்றால் அப்படி இருந்த இஸ்லாம் முஸ்லீம் லீகும் மாநில சுயாட்சி அதுவரை கெட்டு வந்தது. ஆனால் வேறுக்காரன் ஜின்னா செய்த தவறின் காரணமாக மூன்று நான்கு அந்த இஸ்லாமிய மெஜாரிட்டி மாநிலங்களை தனியாக பிரித்து பாகிஸ்தானை உருவாக்குவது என்ற மதவழி ஒரு புது தேசத்தை உருவாக்குகின்ற முடிவை எடுத்த பொழுது அதன் விளைவை எதிர்விளைவாக ஏற்பட்டது தான் பிறகு வந்த நிலைமை. ஆனால் அந்த மதவெடி தேசம் என்பது நமக்கு தெரியும், நிலைக்கவில்லை. ஏனென்றால் அடிப்படை மக்களுக்கு அதனால் பயனில்லை. ஆகவே தான் வங்க மொழி பேசுபவர்கள் கிளர்ச்சி செய்து புரட்சி செய்து வங்க தேசம் என்ற ஒன்றை தனியாக உருவாக்கினார்கள். எந்த நாடும் பிரிய வேண்டுமென்று நாம் சொல்லவில்லை, பிரிவினையை நாம் வந்து ஊக்குவிக்கவில்லை. ஆனால் உரிமையை இவர்கள் உறுதி செய்துவிட்டால் பிரிவினை கோரிக்கைக்கான வாய்ப்பு இருக்காது என்று கூறுகின்றோம். இந்த மக்கள், இந்த வட்டாரம், இந்த மொழி, இவர்களுக்கான நலன் ஆகியவற்றை நீ முன்னிலைப்படுத்துகின்ற மாநில அரசு, அந்த மாநில அரசு இவளை நிறைவேற்றுவதற்கான உரிமைகளையும் அதிகாரங்களையும் பெற்றிருக்க வேண்டும். அதுதான் வந்து அரசுங்கிற, இல்லாட்ட ஸ்டேட்டுங்கிற வார்த்தை அங்கே எப்படி வரும்? ஸ்டேட்டுங்கிற சொல்லே இறையாண்மை. இறையாண்மையை மறுப்பதற்காக ஃபெடரல் கூட்டாட்சின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது தவறு, கூட்டாட்சி தத்துவம் தவறு. கூட்டாட்சியில் எப்பொழுதுமே அதிகார பங்கீடுங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அதிகாரம் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா எவையெல்லாம் மக்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயத்தை, வேளாண்மை, கல்வி, மருத்துவம், இதை போன்ற மக்களுக்குரிய விஷயங்கள், நிலத்தின் உரிமைகள் கூட, நீர்வளம் கூட மாநிலங்களுக்கு தான் தரப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் உலகில் உள்ள மற்ற கூட்டாட்சிகள் இருக்கிறது, இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடாதா? ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. இதில் வேளாண்மை நம்ம பக்கம் இருந்தது. 1935 சட்டப்படி அதிகார பிரிவு வரதில் வேளாண்மை, தொழிற்சாலை, கல்வி இதெல்லாம் வந்து மாநிலப்பட்டியில் இருந்தது. இது எப்படி போச்சு? எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு தான் சொல்கிறாங்க. எமர்ஜென்சியில் பாராளுமன்றத்தில் விவாதம் கிடையாது. எமர்ஜென்சியில் வந்து மாநிலங்களோட பேச்சுவார்த்தை கிடையாது. அதோ சர்வாதிகார நிலைமை இருக்கின்ற பொழுது அதிகாரிகளது அந்த வக்கிர புத்தியின் மூலமாக இந்த பட்டியல் மாற்றம் நிகழ்ந்தது. எந்த விவாதத்தின் அடிப்படையிலே நடக்கலை. ஆகவே இது மாற்றம் செய்யப்பட்டது மிக ஒரு தவறான ஒரு சூழலில் கொண்டு வரப்பட்டது. மாற்றம் வந்துவிட்டது என்று வாழ இருக்க முடியாது. இன்றைக்கு என்ன சொல்லுகின்றார்? கோவிட் வருது. கோவிட் வர்ற சமயத்தில் இந்த உச்ச நீதிமன்றத்தில் மோடி சொல்கிறார், இது வந்து ஹெல்த்துங்கிறது, இந்த சுகாதாரங்கிறது மாநில பொறுப்புங்கிறார். அவர் பொறுப்பை தட்டி கிடைக்கிறார். எந்த சூழலில் சொல்கிறாரு? பாதிக்கப்பட்டவர்களுக்கு எக்ஸ்கிரேஷியா, அவர்களுக்கு உதவி பணம் கொடுக்குறியான்ட்டு நீதிமன்றம் கேட்குது. கொடுக்கறதுக்கு எங்கிட்ட வசதி இல்லை, அது மாநில பொறுப்புன்னு தட்டி கிடைக்கிறார். ஆனால் ஹெல்த்து வந்து மாநில பொறுப்பு. அந்த ஹெல்த்தை அந்த சுகாதாரத்தை பேணுவதற்கான செலவு வந்து இவங்க செய்யணும்னா அதுக்கு மத்திய அரசுங்கிட்ட கையேந்த வேண்டிய சூழல். இதையெல்லாம் மறுத்துத்தான் ஒன்றியம் என்ற சொல்லை தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறுகின்றார். எங்களுக்கு உரியதே நீங்கள், உங்களிடமிருந்து எதையும் அதிகமாக கேட்கவில்லை. நீங்கள் எதையாவது எங்களுக்கு அதிகமாக கொடுங்கன்னு கேட்கலை. எங்ககிட்டிருந்து வசூலிக்கிற வரி பணத்தில் எங்களுக்குரிய பங்கை கொடுங்கள். இப்போ விஷயமே நம்ம பணத்தை அவங்க வசூல் பண்ணி அப்புறம் அவங்க விருப்பப்படி பகிர்ந்தளிப்பது என்று வந்தால் நமக்கு உரியவற்றை இழந்து விடுகின்றோம். ஆகவே இந்த வரி விதிப்புகளும் கூட நேரடியாக மாநில அரசு பெறக்கூடிய வரிகளை பற்றிய ஒரு மறுபரிசீலனை தேவைப்படுகிறது. இவையெல்லாம் சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக ஒன்றியமென்றே, இந்திய ஒன்றியமென்றே கூறினோம், கூறுகிறோம், கூறிக்கொண்டே இருப்போம் என்று அடுத்த திருத்தமாக கூறினார்கள். இதை பிரிவினைக்கு இதில் முடிச்சு போடுறவங்க பிரிவினைனா உரிமையே இல்லாமல் இருந்தால், அமைதியாக வந்து ஊமைகளாக இருந்துட்டா, விடுப்பில்லாமல் இருந்துட்டா,
பிணம்போல் இருந்து விட்டால் எதிர்ப்பே இருக்காத ஒற்றுமை என்று பொருளாகிவிடுமா? உயிர்த்துடிப்புள்ள ஒரு சமூகம் என்பது உரிமைகளை கேட்கும், தங்களுக்கு உரியவைகளை கேட்கும். அந்த கேட்பதற்கான ஒரு வழிமுறை தான் சட்டமன்றம், அந்த மாநில ஆட்சி என்பதாக. இவற்றை ஒரு பிரிவினை இந்தியா என்பது சிதறண்டு உடனே சிதறண்டாமல் பாதுகாப்பது என்பது மத்திய அரசின் பொறுப்பு. அவற்று மற்ற மாநிலங்களின் உரிமைகளை பறிக்காமல் இருந்தால் சிதறக்கூடிய வாய்ப்பு கிடையாது. பறித்து பிறகுதான் ஒற்றுமை என்றால் ஒரு இந்திய தேசம்னு ஒரு புதிய தேசியத்தை இவங்க கொண்டு வர முடியாது. ஒரு புதிய தேசம், அதற்காக ஒரு தேசிய மொழி. இந்தி மொழியை எப்போ வந்தது? ஆரம்ப கட்டத்தில் இப்போ இந்தியாவே இந்திய மொழி தேசிய மொழியாக பார்க்கணும் இவங்க பேசிகிட்ருக்காங்க. பாலகுருசாமி முதற்கொண்டு சில நபர்கள் மேதைகள் பேசிகிட்ருக்காங்க. இந்தி மொழி என்ன இந்தியாவை கட்டுப்படுத்திருச்சா, ஒன்றுபடுத்திச்சா? இல்லை சமஸ்கிருதம் தான் வந்து ஒன்றுபடுத்திருச்சா? இது எப்படி தேசியம்னு சொல்கிறீங்க? இந்தியர்களை ஒன்றுபடுத்தாத மொழி எப்படி இந்திய மொழி ஆகிவிட முடியும்? சமஸ்கிருதம் இருக்கிற சமயத்தில்தானே இந்தியா இந்த பகுதிகளெலாம் பல நூற்றுக்கணக்கான அரசுகளாக இருந்தது. சமஸ்கிருதம் இந்தி இருக்கிற சமயம் ஆங்கிலேயே இங்கே வந்து ஆட்சி செஞ்சால் இவையெல்லாம் இந்தியர்களை ஒன்றுபடுத்தவில்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியர்களை இணைப்பதற்கு ஒரு ஜனநாயக முறை அமைப்புகள் தோன்றி அதற்கு ஆங்கிலத்தை பயன்படுத்தி ஆங்கிலத்தின் மூலமாகத்தான் தேசிய இயக்கங்கள் உருவாக்கப்பட்டன, வளர்க்கப்பட்டன என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்தந்த பகுதிகளில் தேசிய உணர்வை ஊட்டுவதற்கு மாநில மொழிகளை பயன்படுத்தினார்கள். பாரதியார் தமிழை பயன்படுத்தினார். அங்கே கேரளாவில் அந்த மலையாள கவிஞர்கள் பயன்பட்டார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் அந்த வட்டார மக்கள் உணர்ச்சிகளை ஊட்டினார்கள். உணர்ச்சிகளை ஊட்டுகின்ற மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவது பிரிவினைவாதமா? எந்த உதவியும் செய்யாத இந்தியாவை கட்டமைக்க உருவாத ஒரு படமையை மட்டுமே தக்க வைக்கின்ற தேசிய மொழிகளை புகுத்துவதுதான் இந்திய ஒற்றுமைக்கு ஆதாரணமா? இந்தியா ஒன்றியம் என்பதை ஒன்றியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றோம். ஒன்றியமாக இருந்தால் இந்த கட்டமைப்பு கூட்டாட்சி என்பது நீடிக்கும் என்ற நம்பிக்கையில் சொல்லுகின்றோம். இது மறுக்கப்பட்டால் சிதறுண்டு போகக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று சொல்லுகின்றோம். சிக்கிமே மணிப்பூரில் பின்னால் சேர்த்தவங்க தானே. காஷ்மீரை அந்த ஷேக் அப்துல்லாவின் உதவி இல்லாவிட்டால் காஷ்மீர் மக்கள் இதற்கு இந்தியாவுக்கு சாதகமாக இணைந்திருப்பார்களா? இப்போ மக்களது ஆதரவின் மீது தான் இணைப்பு இருக்க முடியும். பிறரது அல்ல, காஷ்மீரில் மக்கள் அவரது ஆதரவை பெறுவது என்பதுதான் முக்கியமே தவிர காஷ்மீரை பற்றி டெல்லியில் இருப்பவர்களோ மற்ற இடத்தில் இருப்பவர்களோ என்ன பேசுகின்றார் நினைக்கின்றார் என்பதும் முக்கியமல்ல. அந்தந்த வட்டார மக்களின் நம்பிக்கையை பெறுவது, அவர்கள் நலன்களுக்கு உறுதியளிப்பது என்ற முறையில்தான் ஒரு கூட்டமைப்பு இருக்க முடியும். அந்த கூட்டமைப்பின் சரியான சொல் தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலம் என்பதனான பொருளை முதல் புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் கூறும் உலகம்தான். தமிழ் மாநிலம் என்றாலும் அது மாநிலம்தான், ஸ்டேட் தான். தமிழ்நாடுன்னு சொல்லாமல் தமிழகம்னு சொல்லினா தமிழர்கள் இருக்கின்ற அகத்துக்கு பிறருக்கு இடமில்லை என்று பொருளாகிவிடும். தமிழகம் என்பதனால் இதில் மாற்றப்பட போவதில்லை. ஆனால் அரசியல் அமைப்பின்படி நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை, அந்த சொல் என்பது உண்மை நிலைக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு என்பது அந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்ஸ் என்று பொருள். தமிழ்நாடு என்ற அந்த ஒரு பெயரை அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது இதை உணர்ந்தே கொண்டு வந்தார். தமிழ்நாடு, தமிழ்நாடு என்ற வார்த்தையை பாரதி பயன்படுத்திக்கிறார் என்பது வேறு விஷயம். ஆனால் தமிழர்கள் தமிழ்நாடு என்பதை ஒரு முரண்பட்ட ஒன்றாக பார்க்கவில்லை. தட்சிணப்பிரதேசம் என்ற பெயரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுபவர்கள் இதை எதிர்க்கலாம். ஏனென்றால் தமிழ்நாடு என்பதையே தமிழ் அடையாளத்தையே விரும்பாதவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள். அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர்களெல்லாம் தமிழர் நலன் காப்பவராக இருக்க முடியாது. நமது நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நமது அடையாளத்தை, நமது வரலாற்று பூர்வமான அதை அடையாளத்தை, பண்பாட்டு பூர்வமான அடையாளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு இறையாண்மை தகுதி இருப்பதை நாம் நடைமுறையில் கொண்டாக வேண்டும். அதற்கு சரியான அந்த சொல்லாடல் என்பது ஒன்றியம் என்பது, இந்திய ஒன்றியம் என்பது. இந்திய ஒன்றியம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்தியாவிலுள்ள மாநிலங்களின் ஒன்றியம் என்பதாக பொருள்படும். ஆகவே இதை சர்ச்சைக்குரியதோ விவாதத்துக்குரியோ விருக்கத்தகுந்ததோ எதுவும் கிடையாது. ஒன்றியம் என்பதாலேயே பிரிவினை நாம் வலியுறுத்து என்பது பொருள் அல்ல. அண்ணா கூறியதைப் போல பிரிவினையை கைவிட்டு விட்டோம். ஆனால் பிரிவினைக்கான அந்த சூழல்கள் இனியும் இருக்கின்றன என்று அவர் எச்சரித்தார் அல்லவா. அந்த நிலைமையை மாற்றுவோம். மாநிலங்களுக்கிடையேயான அந்த பாகுபாட்டினை மாற்றுவோம். ஒவ்வொரு மொழிக்கும் தரப்படுகின்ற அந்த அந்தஸ்து என்பது வேறுபடுகிறது அல்லவா, அதை மாற்றுவோம்.
இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் சம வாய்ப்பை கொடுப்போம், அனைத்து மொழி மக்களுக்கும் உரிய வாய்ப்பினை வழங்குவோம். அதுதான் இந்திய ஒற்றுமையை பாதுகாக்கமே தவிர, நீங்கள் சொல்லாடலில் அரசியலமைப்புச் சட்டத்தில் ஒன்றியம் என்றும் நடைமுறையில் அது கூடாது என்றும் சொல்லுவது என்பது உங்களது உள்நோக்கங்களை வெளிப்படுத்தவா இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ் மக்கள் இன்று அறிவியல்களாக இருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி.